வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. எஸ்பிஐ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. எஸ்பிஐயில் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கும்போது ஒரு மாறுதல் கொண்டு வந்திருக்கு. அந்த மாறுதலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ அப்படி விட்டால் என்னாகும்னாக்க, நான் மறுபடியும் வீடியோ போடும்போது உங்கள் நாலேஜுக்கு வராது. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் நாலேஜுக்கு வரணும்னா, நீங்கள் அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்தணும். அப்படியே அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தணும். அப்படி அழுத்தினீங்கன்னா என்னாகுனாக்கா, நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் இது ஒரு அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்க, இப்போ ஒரு மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம் விட்ரா இல்லை. அதாவது முன்னெல்லாம் காசு எடுக்கிறதுனா என்ன, கேஷ் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவாங்கனாக்க, போய் அமௌண்ட்டு ஃபில்லப் பண்ணிடுவாங்க ஏடிஎம்மில், அதில் அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்தா அது கேஷு டெலிவரி பண்ணணும், டிசார்ஜ் பண்ணிடுவோம், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதில் சில தவறுகள்லாம் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கேஷ் எடுக்கிறதுல சில தவறுகள்லாம் வருது, சில ஏற்றங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்குறாங்க. என்ன மாறுதல் அப்படின்னாக்க, ஓடிபி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிபின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது நீங்கள் என்ன செல் நம்பர் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ, எஸ்பிஐயில் கொடுத்துருக்கீங்களோ, அந்த செல்லுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்ததும் நீங்கள் அந்த ஓடிபி நம்பரை கம்ப்யூட்டரில், அதாவது ஏடிஎம் மிஷினில் ஃபீட் பண்ணும். அப்படி ஃபீட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது பணத்தை டெலிவரி பண்ணும். இல்லைன்னா அந்த பணத்தை டெலிவரி பண்ணாது, அது அந்த டிரான்சாக்ஷன் நடக்காது. ஸோ 10,000க்கு மேலே நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் செல்லு உங்களுடைய செல்லை எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் அந்த ஏடிஎம்மில் அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேஷ் டெலிவரி ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை தான் அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. அடுத்தது இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த இது எது எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே தேவையா அப்படின்னாக்கா, அப்படி அல்ல. எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் தேவையில்லை. 10,000க்கு மேலே நீங்கள் அமௌண்ட் எடுத்தீங்கன்னா தான் இந்த ஓடிபி பிரச்சனை வரும். நடுவில் நீங்கள் 10,000க்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா, சப்போஸ் 9,000 எடுத்தீங்கன்னு வச்சிங்க, அப்போ அந்த ஓடிபி தேவையில்லை உங்களுக்கு. 5,000 எடுத்தீங்கன்னா ஓடிபி தேவையில்லை. 10,000க்கு கம்மியாக அமௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடிபி பிரச்சனை வராது, ஓடிபி நம்பர் தேவைப்படாது. 10,000க்கு மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஓடிபி நம்பர் தேவைப்படும். சரி, சப்போஸ் உங்களுக்கு 15,000 வேணும், நீங்கள் வந்து ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டீங்க, ஆனாக்க செல்லை எடுத்துகிட்டு போகல. இப்போ எப்படி அது 15,000 எடுக்கிறது, அது கஷ்டமே அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க வேணாம். இதுக்காக வீட்டுக்கு போய் மறுபடியும் செல்லு எடுத்துகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு குறுக்கு வழியை நான் சொல்லி கொடுக்குறேன். என்னென்னா, அமௌண்ட்டை பாதி பாதியாக எடுத்துங்க. சப்போஸ் 15,000 வேணுன்னா 9,000 ஒரு தடவை எடுத்துங்க, 6,000 ஒரு தடவை எடுத்துங்க. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிபி பிரச்சனை வராது. அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு சொல்கிறேன் நான், ஒவ்வொரு நீங்கள் ரெண்டு முறை எடுத்திங்கன்னா நிறைய காசு செலவாயிடும். நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு அவசரத்துக்குன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.